Hi friends, welcome to my channel Simplify with me. இன்னைக்கு நாம சூப்பரான கிட்ஸ் ஃபேவரைட் பார்க்க போறோம். கப் கேக் தான் பார்க்க போறோம். அதுவும் ஹோல் வீட்ல வச்சு நம்ம செய்ய போறோம். இது மஃபின் சொல்லலாம், கப் கேக் சொல்லலாம், எது வேணா சொல்லிக்கங்க. ஆனா இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. குழந்தைங்க எல்லாம் ரொம்ப சாப்பிடுவாங்க. கேட்டா அது வந்து மைதா கேக் கூட இது வந்து சூப்பர் அல்டிமேட் லெவல்ல இருக்கும். அங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் வந்து நல்லா ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். அதுல வந்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கூட வந்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன்ல இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆப்பிள் சைடர் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லை பட்டர், இல்லாட்டி நம்ம ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆப்ஷன் தான். இது கூடயே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு ப்ளசண்டான ஒரு ஸ்மெல் கொடுக்கும் அதுக்காகத்தான். அடுத்தது சக்கரை நான் 3/4 கப் போல் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அந்த சுகர் வந்துட்டு இந்த தண்ணி அந்த ஆயிலோடு சேர்த்து நல்லா கரைஞ்சி வந்துடணும். அடுத்தது இப்போ நம்ம வெட் இன்கிரீடியன்ட்டில் கூடையே வந்துட்டு நம்ம ஒன்றும் ஒரு முக்கியமான பொருள் சேர்த்த போகிறோம். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நான் 2 டீஸ்பூன் பக்கமாக ஆட் பண்ணிக்கேன். எனக்கு அந்த காஃபியோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கம்பைன் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இது வந்து காஃபி பவுடர் வந்து நம்ம இதில் சாக்லேட்டோட ஆட் பண்ணுறப்ப அந்த காஃபியோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு மாறிட்டு சாக்லேட்டோட ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது வந்து நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவர் செய்கிறப்ப எல்லாமே வந்து கொக்கோ பவுடர் போகிற இடத்துல நீங்கள் காஃபி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் கூட நம்ம செய்யலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் நம்ம கலந்து வச்சிட போகிறோம். இப்போது 1 கப்பில் நான் வந்துட்டு 1 கப்போல் நான் வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஹோல் வீட் ஃப்ளார் தான், நான் கடையில் வாங்குகிற கோதுமை மாவு மட்டும்தான் எடுத்திருக்கேன். அது கூடயே வந்துட்டு பேக்கிங் சோடா வந்துட்டு 1 டீஸ்பூன் பக்கமாக ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பேக்கிங் சோடா மட்டுமே போதுமானது. இது வந்து எக்லெஸ் கேக் தான், இதுக்கு வந்து நம்ம எக் போட போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக தான் நம்ம வந்துட்டு வினிகர் ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள்கிட்ட நார்மல் வினிகர் இருந்துச்சுன்னா கூட நார்மல் வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ் வந்துட்டு ஆப்பிள் சைடர் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்துட்டு 1/4 டீஸ்பூன் பக்கமாக சால்ட் ஒரு பிஞ்ச் போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. இது வந்து அந்த ஸ்வீட்னஸ் வந்து உங்களுக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதை நல்லா நம்ம சல்லடை வச்சு சளிச்சுக்க போகிறோம். இப்போ இது கூட வந்துட்டு நான் கொக்கோ பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்லா ரிச்சாக உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நான் 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு இதையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. அந்த கொக்கோ பவுடரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அந்த ஒரு திட்டு திட்டாக இருக்க மாதிரி இருக்கும், கெட்டி நிறையா இருக்கும். அதனால் உடச்சி விட்டுட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி சளிச்சு நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போது இதில் வந்துட்டு நம்ம வெட்டிங் இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட போகிறோம். நம்ம சக்கரைலாம் நல்லா ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணாலே போதும். இது வந்து ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக அந்த லம்ப்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம அந்த ஃப்ளாரும் அந்த வெட்டிங் கிரீடும் நல்லா மிக்ஸ் ஆச்சுனாலே நம்மளோடது ரெடி ஆகிடும். பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும். அடுத்து சாக்லேட் சிப்ஸ் இது ஆப்ஷனெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கமாக நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட போகிறேன். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சாக்லேட் ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். கிட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு மஃபின் ட்ரேயில் நான் இந்த மாதிரி கப் கேக் லைனாக ஆட் பண்ணிக்க போகிறேன். ஈஸியாக இருக்கும், நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நம்ம வந்து குக் பண்ணி எடுக்கிறதுக்கும் நம்ம ஒட்டாமல் வரும், அதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது இல்லாமையும் நம்ம இந்த ட்ரேயில் வந்து செய்யலாம். இது வந்து ஆக்சுவல் நான்ஸ்டிக் ட்ரே மாதிரி தான் இது வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து ஒட்டாமல் தான் வரும். நீங்கள் லைட்டாக ப்ரஷ் பண்ணிவிட்டு ஆயில் ப்ரஷ் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலோ பட்டரோ பண்ணால் போதும். இது வந்து இந்த மாதிரி வந்து 3/4 மட்டும் ஃபில் பண்ணுங்கள். ரொம்ப வழியாக ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிடும் வெந்து வரப்போ. ஏன்னா கேக் வந்து நல்லா உங்களுக்கு வந்து உப்பி வரும். நம்ம வந்துட்டு ஆப்பிள் சைடர் வினிகர் ஆட் பண்ணியிருக்கிறனால அந்த பேக்கிங் சோடாவும் ஆப்பிள் சைடர் வினிகரும் உங்களுக்கு வந்துட்டு ரெண்டும் மிக்ஸ் ஆகிட்டு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகும். அது மூலம் தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பாஞ்சினஸ் கிடைக்கும் வந்து நம்ம வீட் கேக்குக்கு. இப்போது மேலே வந்து நான் கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்துட்டு நான் எதுவும் அந்த நம்ம அவன்லாம் வச்சிட போகிறோம். அவன் வந்து நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 10 minutes 180 degrees Celsius நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு நம்ம இந்த மஃபின் ட்ரே வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து கிட்டத்தட்ட 15-20 minutes பக்கமாக ஆகும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் 15 minutesலேருந்தே. பாருங்கள் நம்ம அவனில் வச்சாச்சு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 10-15 minutes கழித்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கேக்கு வந்து ரெடி ஆகிட்டு பார்த்தாலே தெரியும். பாருங்கள் இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டு நான் 15 minutes பக்கமாக விட்டுருந்தேன். இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் உப்பி வர ஆரம்பிச்சிருக்கு. நான் இன்னும் 3 minutes பக்கமாக விட்டுருக்கேன். பாருங்கள் நல்லா மேலே வந்து உப்பி வந்துருக்கு. நம்மளோட கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு வந்து 18-20 minutes பக்கமாக ஆச்சு. நான் வந்து 20 minutes டைமிங் வச்சுருந்தேன், எனக்கு கரெக்டாக வந்துருந்துச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் வெளியே. எடுத்துகிட்டு இது வந்து கம்ப்ளீட்டாக ஆற விடுங்க. நீங்கள் வந்து அப்போயே எடுத்திங்கன்னா அது வந்து கேக் வந்து அப்படியே உதிர்ந்துரும். உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். ஆனால் வந்துட்டு அந்த கேக் வந்து ரொம்ப உடஞ்சி போயிடும், ரொம்ப வந்து சாஃப்ட் ஹேண்டிலாக இருக்கும். அதனால் அது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா அதை எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஒயர் ரேக்கில் அந்த கப் லைனர்ஸ் வந்து எடுத்துருங்க. கப் லைனர்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஒயர் ரேக்கில் நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்கள் இந்த மாதிரி குத்தி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து உள்ளே வந்துட்டு மாவு எதுவும் இருக்கக்கூடாது, நல்லா வெந்து வந்திருக்கும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சாக்லேட் கப் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாக்லேட் மஃபின் சொல்லலாம், நல்லா சாஃப்டாக சூப்பர் ஸ்பாஞ்சியாக இருக்கும். நம்ம எக் இல்லாமே வந்து சூப்பராக செய்யலாம் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்படி அழுத்துறோம்னாலே நல்லா உங்களுக்கு வந்து அப்படி ரொம்ப அப்படி இதாக இருக்கும், இது வந்து சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Watching.